இன்னைக்குப்பா நம்ம வந்து ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராகியை வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காது, வெயிட் லாஸுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். 2 கிளாஸ் ராகி மாவு எடுத்திருக்கேன். பிளசர் கடையில் நம்ம ராகி மாவு வாங்குவோம்ல, அந்த மாவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த கிளாஸில் ராகி மாவு எடுத்தேன்னா அதே கிளாஸில் தான் நான் தண்ணியும் எடுத்திருக்கேன். சேம் அளவாக தான் இருக்கணும். ராகி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும். நான் 2 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நான் கல்லுப்பு தேவையான அளவுக்கு போடுறேன். இப்போ இது தண்ணி வந்து கொதிக்கட்டும். வெயிட் லாஸ்னால நம்ம வந்து இந்து உப்பு தான்ப்பா கட்டாயம் சேர்க்கணும். இந்து உப்பு இல்லைன்னா நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சுப்பா. இப்போ நம்ம வந்து மாவை போடுவோம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும்ப்பா. பண்ணிவிட்டு அடுத்த வித போட்டு அப்படியே நல்லா கிண்டணும். அந்த சூட்லேயே அப்படியே கிண்டணும். இப்போ நல்லா இதாகி வச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்லோவில் இருந்த கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு நம்ம ஆற விடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பிசைஞ்சுக்கிடணும். கொஞ்சம் நம்ம பிசை மேத கொஞ்சம் மாவு வந்து நமக்கு ஒட்டும் கையில். அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம கையில் எண்ணெயை தொட்டுக்கிடுவோம். இப்படி தொட்டுட்டு இப்படி நல்லா பிசைஞ்சுக்கிடணும். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சுக்கிடணும். நம்ம இதை வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக ஒரு 10 வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காவுடைய தேங்காய் துருவல், கொஞ்சம் 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை பூரத்தை நம்ம எடுத்து இந்த மாவில் பிசைவோம். இதோடு சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சுப்பா. எல்லாம் ஒன்று போல் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம உருண்டை போட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு மாவு லைட்டாக கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டிட்டு இப்படி கையில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை இப்படியே உருட்டுங்க. உருட்டப்பட்டு இதை கையிலே வச்சு இப்படி தட்டி தட்டி எடுங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி வந்துடும். நல்லா மெல்லிசாக இப்படி தடிமானா இல்லாமல் இப்படி நம்ம ஓரக்கரைங்களை நல்லா அமைக்க அமைக்க விட்டோம்னா இப்படி சப்பாத்தி மாதிரி வந்துடும். இதை வந்து இப்படி நம்ம ஒரு பிளேட்டில் செஞ்சு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கையிலையே நல்லா தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ சப்பாத்திக்கல்ல சுட்டு எடுப்போம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டி நல்லா சூடாக இருக்குது. ஃபுல் பிளேட்லேயே வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கையில் தட்டி வச்சுருந்த இந்த ராகி சப்பாத்தியை தூக்கி நம்ம இப்படி போட்டுருவோம். போட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமுக்கி விட்டுருவோம். ஏற்கனவே நம்ம வந்து சப்பாத்தியை நல்லா கையிலே தட்டி வச்சுருக்கோம். இந்த சப்பாத்தி கல்ல போட்டு இப்படி அமுக்கி விட்டுருவோம். லைட்டாக அமுக்கப்பா, லைட்டாக பிஞ்சிரும். இப்போ நம்ம திருப்பி விடுவோம். இப்போ ஒரு துணி எடுத்துக்கோங்க. நான் சப்பாத்திக்குன்னே எப்போவுமே நான் ஒரு துணி சுத்தமான துணி அந்ததுக்கு சப்பாத்திக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஓரக்கரைகளை நம்ம வந்து அமுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கும். இந்த ராகி சப்பாத்தியப்பா நம்ம வந்து ரொம்ப சட்டியில் போட்டு வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா பாதி வேக்காடு வேக வச்சுருக்கோம். அதனால சப்பாத்திக்கல்ல போட மேல நம்ம பாதி இது நம்ம சுட்டு எடுத்தால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் 3 ராகி சப்பாத்தி சாப்பிட்டுக்கோங்க. வெறுதாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ராகியை வந்து நம்ம வாரத்துக்கு 3 நாள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப உங்களுக்கு வந்து எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இடுப்பு வலி வராது, முட்டை வலி வராது. இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.